வணக்கம். நீதியோடு நமக்கு கத்திரி வேலை ஆரம்பித்தாச்சு. இந்த கொளுத்துற சம்மரில் எப்படி உங்கள் கண்களை கூல் அண்ட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுன்னு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்கின்னுக்கும் முகத்துக்கும் சன்ஸ்க்ரீன், கண்களுக்கு சன்கிளாஸஸ். வெளியில் இறங்கிறதுக்கு முன்னாடி என்றைக்குமே சன்ஸ்க்ரீன் அண்ட் சன்கிளாஸஸ் மறக்காதீங்க. செகண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் உடம்புக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப அவசியம். உங்களுக்கே தெரியாமல் சீக்கிரமாக டீஹைட்ரேட்டட் ஆகிட முடியும் இந்த வெயிலில் ஸ்வெட் பண்ணும்போது. அதனால் நிறையா நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஜங்க் ஃபுட் மாதிரி உள்ள ப்ராசஸ்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம். நீங்கள் எடுக்கிறது தண்ணி, ரெகுலர் வாட்டர். அது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாட்ஸ் ஆஃப் வாட்டர், கூட இளநீர், ஜூஸ், மோர், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். மூணாவது, இந்த வெயில் காலத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். கண்ணுங்க செவப்பாகும், கண்ணில் கட்டி வரும், அந்த டைமில் பயப்பட வேண்டாம். எப்போவுமே ஹைஜீனிக்காக இருக்கணும். கைகள் அடிக்கடி கழுவுங்க. உங்கள் டாக்டரை அறிந்துங்க, உங்களுக்கு என்ன வியாதிக்குள்ள ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. தயவு செஞ்சு பண்ணக்கூடாத ரெண்டு விஷயம், உங்களுக்கு தோன்ற மருந்தை கண்ணில் போடுறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மருந்து எடுத்து கண்ணில் போடுறது, ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ், டாக்டரை பார்க்காமையே போய் மருந்து வாங்கி யூஸ் பண்ணுறது, இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லாத விஷயங்கள், பால், தேன், அந்த மாதிரி விஷயங்களை கண்ணில் வந்து ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை தவிர இந்த சம்மரில் ஏசி யூஸ் பண்ணும்போது ஏசி காற்றுல டைரெக்டாக கீழே உட்காராதீங்க. கண் ஈஸியாக ட்ரை ஆகிடும், தண்ணி வரும். கண்ணில் ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அடிக்கடி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்க்குறவங்க, தேவைப்பட்டால் லூப்ரிகன்ஸுங்கிற ட்ராப்பை அவங்க டாக்டர்கிட்டேருந்து கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறீங்கன்னா 20 செகண்ட் தூரமாக பாருங்கள். அது உங்கள் கண்ணுக்கும் மசில்ஸுக்கும் நல்லா ரெஸ்ட் கொடுக்கும். வணக்கம். இந்த சம்மரில் உங்கள் ஐஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு சில ஐ கேர் டிப்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட். நிறையா தண்ணி குடிங்க, தண்ணி ஆகாரம் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியான தண்ணி ஆகாரம் எடுத்துக்கோங்க. ப்ராசஸ்ட் பாட்டில் ட்ரிங்க்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஈவன் சுகர்ட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் மோர், இளநீர், தண்ணி. தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்ட் சீக்கிரமாக நின்று போயிடும். நிறையா ஹைட்ரேஷன் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நிறையா குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மரில். ரெண்டாவது, உங்கள் ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வெளியில் போகும்போது சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பீக் ஹீட் டைமில், மத்தியானம் டைமில் யங் சில்ட்ரன், ஓல்டர் பீப்புள் வெளியில் போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். மூணாவது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்க அடிக்கடி ஷார்ட் பிரேக்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 20 மினிட்ஸ் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். இதுதான் 20 ரூல். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஐ மசில்ஸ்க்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். யூஸ்வலாக இந்த எஸ்தனோபிக் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், தலைவலி, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்க்கும்போது கண் டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி 20 ரூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஏசி வெண்ட்டுக்கு டைரெக்டாக கீழே உட்காராதீங்க. அந்த காற்று படும்போது உங்கள் கண் ட்ரை ஆகி எரிச்சல் இருக்கும், தண்ணி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏசி வெண்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்ல லைட்டிங்கில் உங்கள் கழுத்தோட கம்ஃபர்டபுளான டிஸ்டன்ஸில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை உட்கார வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் இருட்டில், நைட்டில் படுக்க தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பீங்க. அது உங்கள் பிரெயினை தூங்க விடாது, ரெஸ்ட் மோடுக்கு கொண்டு போக விடாது, உங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உங்கள் ப்ராப்பர் ஸ்லீப் மோடுக்கு வர விடாது. அதனால் நோ ஸ்க்ரீன்ஸ் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் பெட் டைம்னு ரூல் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே மொபைல்லேருந்து டிவி வரைக்கும், தூங்குறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் தூக்கத்தை நல்லா ரெஸ்ட்ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் தூங்க விடும். அந்த நல்ல தூக்கம் உங்களுக்கு ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும். குட் ஹைட்ரேஷன், குட் நியூட்ரிஷன், குட் ஸ்லீப், இதுதான் நல்ல ஹெல்த்துக்கான 3 டிப்ஸ். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மரில் வெயில் காலத்தில் குழந்தைங்க வெளியில் விளையாட போவாங்க, அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஆனால் அவங்களுக்கும் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கக்கிட்ட தண்ணி, ஜூஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் விளையாட அனுப்புங்க. குழந்தைங்க ஸ்க்ரீனை கம்மியாக யூஸ் பண்ணி வெளியில் விளையாடுறத ஜாஸ்தியாக பண்ணும்போது அவங்க பிரெயின் ஐ டெவலப்மெண்ட் நல்லா வரும். பவர் கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கம்மியாகும், பவர் இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸும் கம்மியாகும். உங்கள் குழந்தைக்கு கண்ணாடி பவர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கிடையாது. அதனால் பவர் இருந்துச்சுன்னா உடனே கண்ணாடி போட்டு விட்டுருங்க.
அப்போ தான் மூளைக்கும் ஐக்கும் உள்ள டெவலப்மெண்ட் நல்லா நடக்கும். தப்பான பவரில் கண்ணாடி போடுறது, வருஷம் செக்கப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கிடையாது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு ஈஸியாக வயசாகும்போது டயபெட்டீஸ் மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. டயபெட்டீஸ், பிபி அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை செக்கப் பண்ணிக்கோங்க. கண் நரம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு உங்கள் டாக்டர் அணுங்க. சம்மர் டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். மெட்ராசைன்னு நம்ம கொலோக்கியலாக சொல்கிற டேர்ம், கண் செவப்பாகிறது, கண்ணில் கட்டி வர்றது, இந்த மாதிரி வியாதிங்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த வியாதி வந்துச்சுன்னா பொறுமையாக நீங்கள் டாக்டர் அணுகலாமே தவிர, உங்களுக்கு தோன்ற மருந்தையோ இல்லை ஓவர் த கவுண்டர் மருந்து நீங்கள் வந்து டாக்டரை பார்க்காம உங்களுக்கு ஒரு மருந்தை போய் வாங்கி யூஸ் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக ஹைஜீனிக்காக இருங்க. அவங்க யூஸ் பண்ணுற கர்ச்சீஃபு, துணி எல்லாத்தையுமே தோய்ச்சிடுங்க. கையை அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள். இது வந்து அவங்க கண்ணை பார்க்குறனால பரவாது, ஆனால் அவங்க தொடுற இடம், அவங்க கண்ணை தொட்டுட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வேறு இடத்துல பரவுச்சுன்னா அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கும் வரும். அதனால் அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ். கையை அடிக்கடி கழுவுங்க, ஃபேஸையும் வாஷ் பண்ணிக்கோங்க. அவாய்ட் யூசேஜ் ஆஃப் காமன் பெட்ஷீட்ஸ், பில்லோஸ் வித் எனிபடி ஹூஸ் இன்ஃபெக்டட். இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட காமன் பெட்ஷீட், பில்லோவில் அந்த செக்ரீஷன்ஸ்னால இன்னொருத்தருக்கு வர சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஹைஜீனிக் மெஷர்ஸ் எடுத்திங்கன்னா இது பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. வந்த உடனே நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க தகுந்த மருந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நெய், தாய்ப்பால் இந்த மாதிரி மருந்துங்களை நீங்கள் கண்ணில் இன்டிஸ்கிரிமினேட்டாக தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. என்ன கண்ணில் இருக்குன்னே தெரியாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் தான் கொடுக்கும். அதனால் என்ன வியாதிங்கிறதே முதல்ல போய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க, வயசானவங்களுக்கு நைட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்க வைங்க. தூங்கட்டும், ரொம்ப ஸ்க்ரீன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க படிப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ். அதுக்கு மேலே அவங்க மொபைல் ஃபோனையும் ஐபேடையும் ரொம்ப நேரத்துக்கு கொடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் பவர் வர்றதுக்கும் அது ஜாஸ்தி ஆகிறதுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்டே கூல் திஸ் சம்மர்.